ஏ டூ ஜட் எவ்ரிடே நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் சீரகம் அப்படிங்கிறது வந்து சீர் ப்ளஸ் அகம் சீரகம் அப்படின்னு வந்ததாக நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய உடம்பு வந்து ஒரே சீராக வைத்து கொள்வதற்கு மிக மிக பயனுள்ளது இந்த சீரகம் ஆனால் நாம் வந்து இந்த சீரகத்தை வந்து வாசனைக்காகவும் அதே நேரத்தில் இந்த குழம்புகள் தாளிப்பதற்காக இந்த சீரகத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த சீரகத்தில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து மிக எளிமையாக இந்த சீரக வாட்டர் ஒன்று தயாரிக்க போகிறோம் சீரக தண்ணீர் தயாரிப்பது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ அந்த சீரக தண்ணீர் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து ஒரு காபி பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வைக்கிறோம் காபி பாத்திரம் வச்ச உடனே அது லைட்டாக கொஞ்சம் அந்த பாத்திரம் சூடேறட்டும் இப்போ சூடு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தை அதில் நம்ம போடுறோம் அதிகமாக தேவையில்ல ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுங்க உங்கள் வீட்டில் அதிக நபர் இருந்தால் நீங்கள் நிறையா போடலாம் நாங்கள் வந்து ரெண்டே பேர் தான் அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கோம் அந்த சீரகமானது லைட்டாக அப்படியே கொஞ்சம் சூடேறட்டும் ஏன்னா சீரகத்தை நீங்கள் டைரெக்டாக போட்டு உடனே தண்ணி விட இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் வாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த மருத்துவ குணம் அதில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நல்லா சீரகம் ஏறிடுச்சு இப்போ நம்ம அதில் வந்து ஒரு இரநூறு மில்லி அளவு தண்ணி நம்ம அதில் ஊற்ற போகிறோம் பாருங்கள் அந்த சீரகத்தை ரொம்ப தீர்த்து விடாதீங்க லைட்டாக ஏறினா போதும் இப்போ இரநூறு எம்எல் அளவு தண்ணி அதில் ஊற்றிட்டோம் குறைஞ்சது இது அப்படியே ஒரு மூன்று நிமிடம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ சீரக தண்ணியானது நல்லா கொதிக்கிட்டு வருது இப்போ அதனுடைய தண்ணியினுடைய கலரே பாருங்கள் எல்லோ கலரில் மாறிடுச்சு பாருங்கள் தான் எல்லோ கலரில் நல்லாவே மாறிடுச்சு இப்போ நாம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து தனியாக வடிகட்ட போகிறோம் இப்போ கிட்டத்தட்ட மூன்று நிமிஷம் ஆயிடுச்சு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வடிகட்ட போகிறோம் அப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரகமானது மனிதனுடைய மொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக மிக சிறந்த ஒரு மருந்தாகும் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நம்ம சாதாரணமான தண்ணியை குடிக்கிறது பார்த்தா இந்த சீரக தண்ணியை வந்து டெய்லியுமே எப்பயுமே நாம் குடிக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த சீரகத்தில் இந்த மருத்துவ குணம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து வடிகட்டுறோம் பாருங்கப்பா டம்ளரில் அந்த சீரகத்தண்ணி வடிகட்டியாச்சு நாம் சாப்பிட்ட உணவை வந்து மிக விரைவால் விரைவாக ஜீரணம் செய்வதற்கு இந்த சீரக தண்ணீரானது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக உள்ளது இப்போ இந்த சீரகத்தண்ணியை வந்து நம்ம தினிக்கும் குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதியை குணப்படுத்தும் தன்மை உள்ளதாக ஒரு சில ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்கிறாங்க வயிற்று பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து இந்த சீரக நீரை தொடர்ந்து குடிக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வயிற்று பிரச்சனையானது நீங்கும் இந்த சீரகத்தை நீரை நம்ம குடிக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட நச்சுக்கள் அனைத்தையும் வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கு தேவையற்ற நச்சுக்கள் நம்ம உடம்புல தேங்கி இருந்ததுன்னா இந்த சீரகம் வாட்டர் வந்து நம்ம டெய்லி குடிக்கிறதுனால அந்த நச்சுக்களானது வெளியேற்றப்படுகிறது அதே நேரத்தில் நம் உடம்பில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது பாருங்கள் கெட்ட கொழுப்புகளை குறைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது நம்முடைய உடலின் மெட்டபாலிசத்தை வந்து சமமான அளவு வைத்திருக்க இந்த சீரக நீர் உதவுகிறது அதை நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிக சூடு இல்லாமலும் அதிக கூலிங் இல்லாமலும் நம்ம உடல்நிலையினுடைய தட்பவெப்ப நிலையானது சமமாக வைத்து கொள்வதற்கு இந்த சீரக நீரானது மிக மிக பயனுள்ளதாக திகழ்கிறது இந்த சீரக நீரை வந்து நீங்கள் சுடுசுடுக்கோ அல்லது குளிர்ந்த பின்னோ குடிக்கலாம் அதனால் தப்பில்லை இதை அப்படியே குடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க சிறிதளவு பனங்கல் கண்டு இதில் ஆட் பண்ணி குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் வந்து பனங்கள் கண்டு ஆட் பண்ணுறதை தவிர்த்துட்டு இதை அப்படியே அவங்க குடிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த இரும்பு சத்து உடம்புல இருக்காது இரும்புச்சத்து குறைவாக இருக்கிறவங்க இந்த சீரக வாட்ரை வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடம்புல இரும்பு சத்தானது அதிகரிக்கும் ஒரு சிலர் வந்து இந்த இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி தொடர்ந்து இந்த சீரக வாட்ரை குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இரத்த சோகை நோயிலிருந்து வெளிவரலாம் அதே மாதிரி இந்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறவங்க இந்த சீரக வாட்ரை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்புல உள்ள ரத்தின் செவபானுக்களின் எண்ணிக்கையானது மிக விரைவாக அதிகரிப்பதை கண் கூட பார்க்கலாம் இந்த சீரக வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ மற்றும் இ வைட்டமின் அதிகமாக உள்ளது இது என்ன பண்ணுதுன்னா நம்மளை எப்போதும் இளமையாக வைத்திருப்பதற்கு இந்த ஏ மற்றும் இ வைட்டமின் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது நம்ம எப்பயுமே இளமையோடு இருக்கணும் முதுமையை நாம் தள்ளி போடணும்னு நம்ம நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சீரக வாட்டரை டெய்லி ஒரு இரு வேலையாவது கண்டிப்பாக அவங்க அறிந்து வருவது நல்லது இதே மாதிரி சாதாரண எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா சைட்லலாம் பெரும்பாலும் எல்லா வீடுகளிலுமே இந்த சீரக வாட்டரை தான் அதிகமாக அவங்க குடிக்கிறாங்க அது மாதிரி அவங்க குடிக்கிறதுனால தான் பெரும்பாலும் இந்த கேரளாவில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா யாருமே அதிக குண்டாகவோ கொழுப்பு அதிகமாக உள்ளவங்களோ இருக்க மாட்டாங்க ஆனால் நாம் வந்து இந்த சீரக வாட்டரை குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் கரைந்து உடம்பு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிம்மாக இருக்கிறதுக்கு இந்த சீரக வாட்டர் மிக மிக பயனுள்ளதாக திகழ்கிறது என்ன நேரர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்